வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், இவங்க ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டவுட்டுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, சார் எக்ஸாம் நான் நல்லா தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், புக் எடுத்து நல்லா தான் படிக்கிறேன், ஆனாலும் ஏற்கனவே படித்த ஒரு விஷயத்தை நினைவு கூறும் பொழுது, அதாவது ரிகலெக்ட் பண்ணும்பொழுது என்னால் ரிகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சொல்லப்போனால் இதனால் எனக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வருது, பயம் வருது, நான் படித்தேன் ஆனால் ரிகலெக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது, அதெல்லாம் இந்த மாதிரி நான் செய்யும் போது எனக்கு ஹெட் ஏக் வருது அப்படின்னும் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ இவங்ககிட்ட நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, எதை ரெக்லெக்ட் பண்ண நினச்சிங்க, எதை ரெக்லெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் ஒரு ஏரியாவை நான் ரெக்லெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் ரெக்லெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் கேட்பேன், எதை ரெக்லெக்ட் பண்ணுங்கள், ஆக்சுவலாக கான்செப்டை ரெக்லெக்ட் பண்ணிங்களா, இல்லை படித்த எல்லாமே ஃபேக்ட் ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ரெக்லெக்ட் பண்ணிங்களான்னா, எல்லாத்தையும் பண்ணேன் சார்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பண்ணுறது கடினம், யாராலையும் பண்ண முடியாது. ரைட்டா? இதில் உத்து கவனித்தோம் அப்படின்னா, இவங்க பண்ணுற தப்பு, காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் கண்ணாம்புனான்னு அப்பப்போ ரெக்கலெக்ட் பண்ண நினைப்பாங்க. உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் உள்ளே போகிறாங்கன்னா ரெஸ்ட் ரூம் உள்ள அப்படியே ரெக்கலெக்ட் பண்ண நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து வேறு ஏதாவது ஒரு வேலையை பண்ணும்போது அங்கே ரெக்கலெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அங்கே ரெக்கலெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த டைமில் ரெக்கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா நேரத்துலையும் ரேண்டமாக என்ன படித்தோமோ அதை ரெக்கலெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதாவது நினைவு கூற நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, எல்லாத்தையும் ரெக்கலெக்ட் பண்ண முடியாது, பண்ணுறது சாத்தியமே கிடையாது. இந்த தப்பு நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறாங்க, மிகப்பெரிய மிஸ்டேக் இது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதுவே உங்களை எமோஷனலாக ட்ரெயின் பண்ணிடும், மென்டலாக ட்ரெயின் பண்ணிடும், ஃபெட்டிகை உண்டாகிக்கிறோம், மெமரி பார்த்தீங்கன்னா இதனாலே அடிபட்டுரும், ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். இதை நீங்கள் செய்யக்கூடாது. நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு வரும், கிராஸ் ஆகும், அப்போ ரெக்கலெக்ட் பண்ணலாம். அப்போ ரெக்கலெக்ட் பண்ணும்போது கான்செப்ட் மட்டும் ரெக்கலெக்ட் பண்ணாலே போதும். நான் சொல்ல புரியுதுங்களா? உதாரணத்துக்கு குவாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், இதை பற்றி ஏற்கனவே நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வைப்போமே. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டிங்க, டக்குன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகுதுன்னா, ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன, டாக்டர் அம்பேத்கர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன, அதனால் இண்டிவிஜுவல் ரைட்ஸா, சொசைட்டல் ரைட்ஸா, ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட்டா என்ன, இந்த அளவுக்கு ஜஸ்ட் மைண்டில் ஒரு ஃப்ளாஷ் வந்தாலே போதும். ஓகேங்களா? அது வந்துருச்சுனாலே நீங்கள் கரெக்டாக படித்து தான் வச்சுருக்கீங்க, கான்செப்டை கரெக்டாக தான் நீங்கள் படித்து மனசில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, யூ ஆர் கோயிங் இன் த ரைட் பாத். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த ஆர்டிகல் லிஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ரெக்கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு அப்பப்போ நினச்சிங்கன்னா வராது. ஆர்டிகல் 14, 15, 16 ஓரளவு தான் ஞாபகம் இருக்கும். ஆர்டிகல் 31 கிட்ட ஞாபகம் வராது, 34 கிட்ட ஞாபகம் வராது. இது வந்து ஹியூமன் நேச்சர். ஓகே, சொல்கிற புரியுதா? அப்போ எல்லா நேரத்துலையுமே எல்லாத்தையெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் நீங்கள் எதுவுமே ரெக்கலெக்ட் பண்ண வேணாம், நீங்கள் கூலாக இருக்கணும். அன்னன்றைக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் படிக்கணும். அன்னன்றைக்கு பண்ண வேண்டிய ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் ரெகுலராக பண்ணாலே போதும், அந்த நாலேஜ் உள்ளே தான் இருக்கும். புரியுதா? அப்போது கண்டமேனிக்கு காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ரெக்கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற இந்த விளையாட்டில் இறங்காதீங்க, மிகப்பெரிய மனநோயை உண்டாக்கி விட்ருவோம். மறுபடியும் சொல்கிறேன், இதுவே மெமரி எபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணிவிடும், ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி விட்டுடும், உங்கள் மைண்டு ப்ராப்பராக திங்க் பண்ணாது, அந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டி போயிடும். அதனால் இந்த தேவையில்லாத வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சரி, அப்போது எப்படி தான் நான் ரெக்கலெக்ட் பண்ணுறது, நான் படித்தது கரெக்டாக அப்படின்றத நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளுங்க. இதை பற்றி நான் பல முறையும் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ரெகுலர் ஸ்டடி பிளான்லேயே இதுக்கான வழிமுறை இருக்குது. ஏற்கனவே என்ன படிக்கிறீங்களோ அதை ஒரு நாளுக்கு அப்புறமோ இல்லை ரெண்டு நாளுக்கு அப்புறமோ எழுதி பார்க்கணும், ஆன்சராக எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? சொல்ல புரியுதா? அப்போது ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் பண்ண சொல்லுவேன் எப்பயுமே, அந்த 2021 ப்ரிப்பரேஷன் வீடியோ அதுலேயும் நான் அதை சொல்லியிருப்பேன். இது ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ், ஆனால் அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே என்ன நம்ம படித்தோமோ அது ஒரு ரெண்டு நாள் கழித்து ரெண்டு ஆன்சர் எழுதணும். இதை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா இல்லையா, ரிகலெக்ட் பண்ண முடியுதா இல்லையான்னு தெரியும். அப்போ இந்த ஆன்சர் ரைட்டிங் பண்ணி நீங்கள் ரிகலெக்ட் பண்ணி எழுதிட்டாலே கரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ்லேயே உங்களுக்கு அந்த ரிகலெக்ஷனும் கிடச்சிரும். தனியாக பண்ண வேணாம், சாப்பிடும்போது, ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது, விளையாடும் போது, ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் மண்டையை உடச்சிக்கிட்டு யோசிக்க வேணாம், இந்த மாதிரி செய்யாதீங்க. ஓகேவா? அது இல்லாமல் செகண்ட் எப்போ ரிகலெக்ட் ஆகும்னா டெஸ்ட் எடுக்கணும் ரெகுலராக. இதையுமே நான் வழக்கமாக பண்ண சொல்வேன்.
ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எடுத்து ஃப்ரீ டைமில் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண முயற்சி பண்ணணும், சால்வ் பண்ண முடியுதோ இல்லையோ முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். அது இல்லாமல் டெஸ்ட்டு இதையும் ரெகுலராக எடுக்கணும்னு சொல்லுவேன். அப்போது டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ், செகண்ட் வந்து டெஸ்ட் ரைட்டிங். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ரெகுலராக பண்ணும் பொழுதே ரெக்கலெக்ஷன் நடந்துடும். மூணாவதாக நியூஸ் பேப்பரில் நோட்ஸ் எடுக்க சொல்லுவேன், புரியுதுங்களா? இதை ரெகுலராக பண்ணும்பொழுது தான் கோர் சப்ஜெக்ட்ஸில் படிக்கிறது, செகண்ட் நியூஸ்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, அதாவது நடப்பு செய்தியில் ஃபாலோ பண்ணுறது, இதில் ஒட்டு மொத்தமாக ஏற்கனவே படித்த விஷயங்களும் மைண்டுக்கு வரும், ரெக்கலெக்ட் ஆகும், புரியுதுங்களா? அப்போது இந்த விஷயங்களை பண்ணும்போதே அந்த ரெக்கலெக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாமல் நீங்கள் வழக்கமாக நீங்கள் சப்ஜெக்டை முடிச்சிருப்பீங்க, அதையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க. அப்போது அந்த ரிவைஸ் பண்ணுறது, ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து எழுதி பார்க்குறது, அது இல்லாமல் நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பண்ணும்போது இந்த ரெக்கலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே அப்டேன் பண்ண நாலேஜ் வந்து மறுபடியும் உங்கள் மைண்டில் போய் ஃபேர்மாக உள்ளே என்ன ஆகும்னா உட்காந்துட்டே தான் இருக்கும், சரிங்களா? இதை நீங்கள் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இந்த தப்பை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் அவங்க படிக்கிற முறையே தப்பு. 90% மாணவர்கள் படிக்கிற முறையே தப்பு. காரணம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்களும் அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணாதனால தான் அந்த மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பயம் வந்துடும். அப்போ ரிகலெக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? செருப்பு போடாமல் வெயிலில் போயிட்டிங்கன்னா என்ன ஆகும், என்ன சொல்லணும் மனசு, பிரெயின் என்ன சொல்லணும், காலு சொல்லுது செருப்பை போடு போடணும்னு சொல்லலாம், அதே மாதிரி தான். அதனால் செருப்பை கரெக்டாக போட்டுணும். அப்போ நீங்கள் படிக்கிறதே சரியில்லைன்னா இந்த மாதிரி தப்பான நேரங்களில் எப்பயுமே ரெக்கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா மைண்டில் ஒழுங்காக ரிஜிஸ்டர் ஆகலை, நாலேஜ் போய் உட்காரல. அதனால் என்ன பண்ணுது மூளை, சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து அந்த உந்துதல் தருது, போ போ யோசி யோசின்னு சொல்லுது. இதே மிகப்பெரிய மன உளைச்சலை கொண்டு வந்துடும், புரியுதா? இந்த பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, படிக்கும்பொழுதே புரிஞ்சு படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். நான் சொன்னது போல் எப்பயுமே எழுதி பார்த்து படிக்கணும். எதை படித்தாலும் எழுதி பார்க்குற பேப்பரை குப்பையில் கூட தூக்கி போடலாம், ஆனால் படிக்கும்பொழுதே எழுதி பார்த்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மைண்டில் உட்காந்துரும். அப்போ அந்த பேனிக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஓகேங்களா? கூலாக இருக்கும் மைண்டு, யோசி யோசின்னு உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லாது. ஏற்கனவே நல்லா படிக்கிறது மைண்டில் உட்காந்துரும். அதை தாண்டி இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் உங்களுக்கு மறக்குதுன்னா அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கான்செப்ட்டு மிஸ் ஆகாது, ஓகேங்களா? அப்போ எழுதி பார்த்து படிச்சிட்டிங்கன்னா மைண்டில் பக்காவாக இருக்கும், மறக்காது. ஒரு சில ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மறக்கும், டேட்டா மறக்கும், அது நேச்சர். அது ரிவிஷன் மூலமாக நம்ம பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் மறக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கான்செப்ட் மறக்கிறது ப்ராப்ளம். அப்போ நீங்கள் முதல்ல படிக்கும் பொழுது புரிஞ்சு எழுதி பார்த்து படிச்சிட்டிங்கன்னா இந்த மன உளைச்சல் பிரச்சனை இருக்காது. அதே போல் இந்த ரிகலெக்ஷன் வந்து நான் சொன்ன இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிலே கிடச்சிரும், ஓகேங்களா? டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, நியூஸ் பேப்பரில் நோட்ஸ் எடுக்கிறது, ஓகேங்களா? அதே போல் மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்குறது, இதுலேயே உங்களுக்கு அந்த ரெக்கலெக்ஷன் கிடச்சிரும். தனியாக நீங்கள் நாள் முழுவதும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு உட்கார வேணாம். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ஏற்கனவே செய்யக்கூடிய இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து விலகிடுங்க. சோஷியல் மீடியான்னு சொல்லும்பொழுது யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஒருத்தர் யூஸ்ஃபுல்லாக ஏதோ சொல்லித்தராரு, மேக்ஸ் போடுறாரு அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க, அதை நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுலேயே மூழ்கி இருக்காதிங்க. இந்த பிரச்சனைக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம், சரியாக புரிஞ்சு எழுதி பார்த்து படிக்காமல் சோஷியல் மீடியாவில் கண்டதையும் கேட்பாங்க, அது போய் ரேண்டமாக மூளைக்குள்ளே உட்காரும், ரிஜிஸ்டர் ஆகாது. அப்புறம் என்ன பண்ணோம், மூளை வந்து என்ன பண்ணுன்னா இந்த இதை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓ ரெக்கலெக்ட் பண்ணுன்னு சொல்லும். அப்போ என்ன ஆகிடும்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்பயுமே ஆன் ஸ்டேஜ்லேயே இருக்கும், மன உளைச்சலை உண்டாக்கும், மறுபடியும் எடுப்பீங்க, மனப்பாடம் பண்ணுவீங்க, மனப்பாடம் ஆகாது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்டே இருப்பீங்க. அதனால் தயவு செஞ்சு இதை தப்பாக பண்ணாதீங்க. நான் சொன்னது போல் சரியான முறையில் நீங்கள் படிங்க, சரியான முயற்சியில் அந்த பயிற்சி எடுக்கும்பொழுதே அந்த ரெக்கலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்ஃபோர்ஸ் ஆகிடும். எப்போ வேணாலும் அதை ரீப்ரொடியூஸும் பண்ண முடியும். அப்போது அப்டெய்னிங் நாலேஜ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் நாலேஜ் மூணுமே இன்டெகிரேட்டடாக நடந்துடும். எதுக்குமே பயப்பட தேவையில்ல, சந்தோஷமாக எக்ஸாமினேஷன் எழுதலாம், சந்தோஷமாக பாஸ் பண்ணிட்டு வரலாம். நன்றி.